யாராரா இனி சைட் அடிக்கிறீங்க? என் மூஞ்சியெல்லாம் ஒரே பிம்பிள், எனக்கு பிம்பிள் வரவும் வராது, அதே மாதிரி லவ்வும் எனக்கு வராது. எவன் வேண்டா சைட் அடிச்சுட்றீங்க? எவ்வளோ பருவம் என் மூஞ்சி பூரா, இங்கே பாரு. நான் சூர்யா மேடம், சைட் அடிக்கிறாங்க சைட் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். மூஞ்சி முன்ன பின்ன கண்ணாடியில் பார்த்துக்கிறியா நீ? சொறி பூச்சி நாய் கூட நல்லா இருக்கும், சரங்கு இருங்க வந்துக்கிறா பாரு மூஞ்சியில். ஐயோ போட மாம்பாயம் கூட நல்லா இருக்கும் உன் மூஞ்சி, அதை விட கேவலமாக இருக்கு. ஏமா நீ வீடியோ பண்ற, நாங்கள் பார்க்குறோம். உன் வேலை வீடியோ பண்ணிட்டே இருக்க வேண்டிதானே? இந்த இங்கே பரு இருக்கு, என்னை யார் யார் லவ் பண்ணுறா, இதெல்லாம் தேவையா உனக்கு? நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து சூர்யாக்கு. சூர்யா, என்னை பிளாக் பண்ணிட்ட, உன் வீடியோ எனக்கு பார்க்க முடியாது. ஆனால் எல்லாரும் போடுறாங்களே அந்த வீடியோ வச்சு நான் சொல்றேன். எல்லாரும் என்ன சைட் அடிக்கிறாங்க, எனக்கு முகப்பேர் வந்துருச்சு. உன் மூஞ்ச பார்த்தா நாய் கூட தண்ணி குடிக்காது, தேவையில்லாம பெரிய கோட்டெல்லாம் கட்டாத. அதென்ன எல்லாரையும் எவன் வேண்டான்னு கேட்டுக்கிட்டே இருக்க? ஓ புருஷனை போய் கேளு எவன் வேண்டான்னு. எல்லாருக்கும் உன்னை எவன் வேண்டாம் கேட்க கிடைச்சிச்சு. மரியாதையா பேசணும் பாத்துக்க, கிழிச்சு விட்டுருவாமா. டிஜிபி பேசுறேன் மச்சான். நான் ஒன்று என்னென்ன வல்ல முடி காமியுதே, ஒன்று என்னென்ன பிம்பிள்ஸ் காமியுதே, ஒரே வேற எல்லாரும் குழப்பத்தில் ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு குழப்பத்தில் இருக்கிறீங்க. எதுனா ஒரு குழப்பமா, யாருனா ஏடா குடமா அச்சு கிச்சு விட்டுருப்பாங்க. அது மூஞ்சில தலையில் பட்டு பிம்பிள்ஸும் வெள்ள முடியும் வருது. அதுங்க தான் லூஸ் மாதிரி வீடியோ போத்துன்னா அதுங்களுக்கு சேர்ந்து நம்மளுமா பதில் கொடுக்குற மாதிரி வீடியோ போடணும். இன்னும் தெரிஞ்சுக்கணும், பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கணும். அதனால் வீடியோ போட்டு குழந்தைங்க மானத்தை எடுக்கலாமா நம்ம? விடுங்க விடுங்க, வயசான காலத்தில் எதனா பண்ணினு போதுங்க, விடுங்க. நம்மளுக்கு என்ன வந்தோமா, டிக்டாக் பண்ணோமா போனோமான்னு இல்லாமல் அதுங்களை வேற அச்சு கலப்புன விஷயத்த நான் சொல்லினு. ஐயோ டடா, நான் என்ன ஆள்ல குறைச்சலா? இல்ல. அழகுல குறைச்சலா? இல்ல. பருவுல குறைச்சலா? இல்ல. ஒரு பருவு வந்துச்சுதான் நான் சொன்னேன், அதுக்கே இவ்வளவு ஒரு ஆவேசம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ சிறப்பக்காமி விளக்கமாத்த காமி மாட்டுச்சாணியா காமி என்னென்ன காமிக்கிறியோ நீ காமி. சூர்யா கோவப்பட்டெல்லாம் திட்ட போகிறது கிடையாது, இனிமேல் அசிங்கமான ஒரு வார்த்தையெல்லாம் பேசுறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பழைய சூர்யா, இப்போ வந்து புது சூர்யாவை மாறியிருக்கேன். காலையில் போட்டு 3 மணி நேரத்தில் 3 லட்சம் வியூவர்ஸ் போயிருக்குது, 10,000 லைக் வரப்போகுது. நான் யதார்த்தமாக தான் போட்டேன் லைக்கெல்லாம், அப்படி போடுவாங்க வைப்பாங்களாம், சத்தியமாக நான் போடலை. நான் பரு வந்திருக்கேன்னு காமிச்சாவிடா, எனக்கு பருவெல்லாம் வராது. நிறைய பேர் கேட்டதுங்க, நீ வெள்ளையாகிறதுக்கு ஆயில்மெண்ட் பொருள் இல்லை அதனால் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த மாதிரிலாம் போட மாட்டோம். சரி விடுங்க, உங்களுக்குலாம் பதில் சொன்னால் சொல்லிக்கிட்டேன். அரசியல்வாதியை கூட தான் கழுவி கழுவி ஊத்துறீங்க, அதுக்காக பதவி வேணாம், எனக்கு ஆட்சியே வேணாம், நான் போகிறேன், எல்லாத்தையும் துடைச்சிட்டு தூரம் எழுந்துச்சு போல். அந்த மாதிரி தான், நீங்கள் திட்டுறது வேஸ்ட்டு, ஏன்னா நீங்கள் திட்டுறது எனக்கு வரும், தூக்கி பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? ஓகே பாய். தேவையில்லாமல் ஏன் டென்ஷன் ஆகணும்? நான் வெட்டி பையன் நீங்கள். ஆண் வர்க்கத்தையே எடை போட்டு பார்த்துட்டு இருக்கிற அந்த பொம்பளை, எப்பா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் லைக் போட்டு அவளை மேலே தூக்கி வச்சு அவள் வாடா போடாங்கிறதெல்லாம் வாய் திறந்து பார்த்துட்ருக்குறீங்களா? ஏப்பா அவள் நம்மளை எல்லாம் ஆம்பளையாக படிச்சிருந்தா கண்டிப்பாக அவளுக்கு லைக் போடாதீங்கப்பா, தயவுசெய்து. எதிர்பார்க்குறாங்க அவனமா, யார் நடித்தாங்க அவங்கள பார்க்கணுன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் பொம்பளையா நீனு திருந்துடி, இன்னுமே திருந்துடி, நம்ம ஜனங்களை பார்த்து கெட்டு போவாத. அடியேன் டீச்சர் தாங்கே காலம்.